அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் மகரம் ராசிக்கு கரணநாதன் வழிபாடும் பண ஈர்ப்பு ரகசியமும் என்ற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தான் கடந்த 2.5 வருஷத்தில் பெரும்பாலானோருக்கு ஏற்பட்டிருக்கோம். பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை, எதனால் பணம் இல்லாத சூழ்நிலை, வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க தொழிலில் கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பித்து தொழிலால் கடன்பட்டு அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் பிரச்சனையை சந்தித்தவர்கள், வேலை வாய்ப்பு இல்லாமல் பண தட்டுப்பாடு அதனால் கடன் வாங்கி சில பிரச்சனையை சந்தித்தவர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் வீடு சொத்து வாகனம் இவற்றெல்லாம் கூட கடனால் சில பிரச்சனையை கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க. பணம் இல்லைனாவே பெரும்பாலான பிரச்சனைக்கு அதுதான் அடிகோளுது. முக்கியமாக குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, பிள்ளைகளால் சில பிரச்சனைகள், இதெல்லாமே எப்படி வருதுன்னாக்க நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னாக்க ஏற்படுது. இப்போது வறுமையை நினைத்து வருந்தாதீர்கள், திறமை இருக்குது என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதை தான் இந்த பதிவின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். குறிப்பாக அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றது தான் முக்கியம். அதில் வந்து பஞ்சாங்கம் என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பஞ்சு அங்கங்கள் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். அதாவது நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த 5 விஷயமும் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கனாக்க பிறக்கும் போது ஒரு திதியில் பிறப்பான். இப்போ உதாரணமாக சதுர்த்தி திதியில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னாக்க மற்றவர்களுக்காக நான் வந்து எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதாவது குடும்ப உறவுகளுக்காக சொல்கிறேன், தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்காக, பிள்ளைகளுக்காக, எப்படியாவது ஒன்று கஷ்டப்பட்டு அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் போதுன்ற கான்செப்டில் நான் வாழக்கூடிய சூழ்நிலை. ஆனால் பார்த்தீங்கன்னாக்க கடைசியில் அவர்களாலேயே சில மன வருத்தங்களையும் அடையக்கூடிய சூழ்நிலை தான் அந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும் என்பது ஒரு காமனான ஒரு ப்ரெடிக்ஷன். அது மாதிரி ஒவ்வொரு திதியும் இருக்குது. ஏகாதசி திதியில் பிறந்திருக்காங்க அப்படின்னாக்க அவங்க மற்றவங்களுக்கு ஏணிப்படியாக இருப்பாங்க, நண்பர்களுக்காகவோ அல்லது உறவுகளுக்கோ உதவுவாங்க, ஏற்றி விடுவாங்க. ஆனால் இவங்க வந்து இருக்கிற இடத்துலையே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகாதசி திதியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பலன் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கர்ணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பலன் இருக்குது. அந்த கர்ணநாதனை நம்ம ஆக்டிவேட் பண்ணோன்னு வச்சிங்களேன், நம்மளுடைய விதி வந்து நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்பதை சில ஆய்வுகளில் தெரிவிச்சிருக்காங்க நம்மளுடைய குருநாதர்கள். அதன் அடிப்படையில் இந்த பதிவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த கர்ணநாதனை வழிபாடு செய்கிறது, அந்த கர்ணத்துக்கு உண்டாக ஒவ்வொரு கர்ணத்துக்கும் ஒரு விலங்கு இருக்கும், விலங்கு அல்லது பறவை இருக்கும். அந்த விலங்கு அல்லது பறவைக்கு நம்ம எந்த விதமான கெடுதலும் செய்யாமல் அதை வந்து தினமும் நம்ம கண்ணில் படுற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ வீட்டில் ஃபோட்டோவை ஒட்டி வச்சுக்கலாம், அல்லது நம்ம மொபைலில் கூட டெஸ்க்டாப்பில், நம்மளுடைய மொபைல் டெஸ்க்டாப்பில் வால்பேப்பராக வச்சுக்கிறது, இதெல்லாம் கூட நமக்கு வந்து ஒரு அந்த ஆக்டிவேஷன் ஆகும். அந்த கர்ணநாதனை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்க அந்த கர்ணநாதனுக்கு உண்டான தொழிலை நம்ம செய்யும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு முன்னேற்றத்தை அடைவோம், திடீர்னு ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும், பணம் வரும், பண ஈர்ப்பு ஏற்படும். இப்போ தொழிலில் நஷ்டமாயிடுச்சு, தொழிலை என்ன தொழில் செய்யலான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னா கர்ணநாதனுக்கு உண்டான தொழிலை நாம் செய்யும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும், திடீர்னு வருமானமும் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சரி, இந்த கர்ணநாதனை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் என்ன கர்ணத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர் அணுகி ஜாதகம் பார்க்கும்போது அதை தெரிஞ்சிக்க முடியும். உடனே நீங்கள் வந்து இங்கே வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா எல்லாருக்குமே நான் கர்ணநாதன் கண்டுபிடிச்சி சொல்கிறதுன்றது ஒரு முடியாத ஒரு காரியம், அதையும் நான் சொல்லிடுறேன். ஆனால் இந்த கர்ணநாதன் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிட்டு வாங்க. ஆல்ரெடி நீங்கள் செஞ்சீங்கனாக்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடியவர்களாகவோ இருந்துகிட்டு இருப்பீங்க. சில பாதிப்புகள் இல்லாமல் ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இப்போ தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்க உங்கள் கர்ணநாதன் என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த தெய்வத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்கிறதுன்றது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டக்கூடியதாகவே இருக்கும். அந்த வகையில் வந்து மொத்தம் 11 கரணங்கள் இருக்குது. மொத்தம் 11 கரணங்கள் என்னென்ன அப்படின்னாக்க பவகரணம், இந்த பவகரணம் என்பது செவ்வாய் தான் இந்த கரண அதிபதியாக வரக்கூடியவர் கிரகம் என்று சொன்னால் அது வந்து செவ்வாய் பவகரணம். இந்த பவகரணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். லக்ஷ்மி நரசிம்மர் நாமக்கல்ல இருக்குது. லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் ஒரு முறையாவது அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு உண்மையான ஒரு பக்தியோடு அங்கே ஃபுல் டைமாக அங்கே கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாக ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த பவகரணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அதாவது விலங்கு எதுனாக சிங்கம்,
நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சிங்கத்தோட ஃபோட்டோவை நீங்கள் ஒட்ட வச்சு பார்த்துட்டு வரலாம். அதாவது எழுந்த உடனே சிங்கத்தோட ஃபோட்டோ பார்க்கக்கூடாது, எழுந்த உடனே வந்து நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்குறீங்க அல்லது உங்களுக்கு பிடித்தமானவர்களுடைய முகத்தை பார்க்குறீங்க அல்லது கண்ணாடி பாருங்கள், நல்லது. அதே போல் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கரணநாதனுக்கு உண்டான விலங்கை நீங்கள் பார்க்கலாம். அதாவது சிங்கம் ஃபோட்டோ ஒட்டி வச்சுருக்கீங்கன்னா சிங்கம் ஃபோட்டோ பார்க்கலாம். மொபைலில் கூட அந்த டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிட்டு அப்பப்போ பார்த்துட்டு வர்றது நன்மை கொடுக்கும். லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செய்யலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க லக்ஷ்மி நரசிம்மருடைய ஃபோட்டோ வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கு கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்கிறேன் நான், முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க பாலவ கரணம். இந்த பாலவ கரணம் என்பது பார்த்தீங்கன்னாக்க ராகுவோட கரணம். இந்த பாலவ கரணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐயப்பன், அதாவது சபரிமலை ஐயப்பனை நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதோட விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா புலி. புலி மேலே ஐயப்பன் உட்காந்துங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒட்ட வச்சு நீங்கள் அப்பப்போ பார்த்துட்டு வரலாம். அல்லது உங்கள் மொபைலில் வச்சுட்டு கூட நீங்கள் அந்த புலியை பார்த்துட்டு வரலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐயப்ப மலைக்கு நீங்கள் வருஷ வருஷம் மாலை போட்டு போயிட்டு வந்தீங்கனாலையும் பாலவ கரணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுவது உறுதியாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க கவலவ கரணம். இந்த கவலவ கரணம் என்பது சனியை அதிபதியாக கொண்ட ஒரு கரணம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கவலவ கரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க முக்கியமாக நான் சொல்லக்கூடியது வந்து பன்றி. இதோட விலங்கு வந்து பன்றி. இதுக்கான கோயில் வந்து வராகி அம்மன் கோவில், வராகமூர்த்தி இதெல்லாம் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அல்லது வராகி அம்மனை நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேயே வராகி அம்மன் கோவில் இருக்குது, அந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரணும், வராக நல்ல பலனை ஏற்படுத்தும். அடுத்தது தைத்தலம் கரணம். தைத்தலம் என்பது சுக்கரனை அதிபதியாக கொண்ட ஒரு கரணம். இந்த தைத்தல கரணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் சேஷ்டா தேவியை நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் சுக்கரனுடைய கரணன்றதுனால மகாலட்சுமி வழிபாடு தினமும் வீட்டிலேயே நீங்கள் செய்யலாம், அது கூட அற்புதமான பலனை கொடுக்கும். ஒரு முறை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கஞ்சனூர் சுக்கரன் ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம், அது நல்ல பலனை கொடுக்கும். இந்த சேஷ்டா தேவி கோவில் எங்கே இருக்குன்னாக்க பெருநகர் பிரம்மேஸ்வரர் கோவில், பெருநகர் பிரம்மேஸ்வரர் கோவில். இது வந்து வந்தவாசி டு காஞ்சிபுரம் ரூட்டில் வந்து இந்த பெருநகர் பிரம்மேஸ்வரர் ஆலயம் இருக்குது, இங்கே போயிட்டு வாங்க ஒரு முறை சேஷ்டா தேவி. இதுக்கு உண்டான வந்து விலங்கு வந்து கழுதை. நீங்கள் கழுதை ஃபோட்டோவை கூட வீட்டில் வச்சுட்டு என்னை பார் அதிர்ஷ்டம் அப்படின்லாம் வந்து ஃபோட்டோலாம் விற்றுட்டுப்பாங்க இல்லைங்களா, அதை வாங்கி கூட வச்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம், பார்த்துட்டு வந்தால் முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து கரசை கரணம். இந்த கரசை கரணம் என்பது சந்திரனுடைய கரணம். சந்திரன் பகவான் தான் இதுக்கு அதிபதி. இதுக்கு வந்து நீங்கள் வந்து விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா யானை, யானையோட ஃபோட்டோ வச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் வந்து பிள்ளையார்பட்டிக்கு நீங்கள் ஒரு முறையாவது போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். அதாவது சங்கடார சதுர்த்தி வந்துச்சுனாக நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு உங்கள் ஊர்லேயே கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. வீட்லேயே கூட விநாயகர் ஃபோட்டோ வச்சு விநாயகர் வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும். அல்லது கோயிலுக்கு போயிட்டு கூட நீங்கள் வந்து சங்கடார சதுர்த்தியில் வழிபாடு செய்யலாம். இல்லைனா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் போயிட்டு விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விளக்கு வச்சுட்டு கும்பிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. ஏதாவது கோயிலில் யானை இருந்துச்சுனாக்க அதற்கு ஏதாவது ஒரு பழமோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அதற்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு வந்து பண ஈர்ப்பு ஏற்படும், பணம் வரும், ஏதோ ஒரு வகையில் தொழிலில் மேம்பாடு ஏற்பட்டு பணம் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க வனிசை கரணம். இந்த வனிசை கரணம் என்பது சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு கரணம். வனிசை கரணத்துக்கு வந்து விலங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க காளை மாடு. காளை மாடு தான். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது மாடு வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் லைவாக பார்க்கலாம். எதுவுமே வந்து நம்ம லைவாக பார்த்தா இன்னும் நிறைய பலனை ஏற்படுத்தும், ஃபோட்டோவாக வச்சு பார்க்குறத விட. அல்லது ஃபோட்டோவாக வச்சும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வனிசை கரணத்துக்கு கோவில் எது அப்படின்னாக்க திருமலைப்பாடி நந்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இது வந்து அரியலூர் பக்கம் இருக்குது. அதே போல் இது சூரிய நமஸ்காரம் நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். வனிசை கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அப்புறம் ஆதித்ய இரதையும் கேளுங்க அல்லது படிங்க, அந்த ஸ்லோகங்களை சொல்லுங்கள். அதெல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சப்போஸ் உங்களால் அந்த கோயிலுக்கு போக முடியலனாக்க உங்கள் வீட்டிலேயே உட்காந்துட்டு ஈசனை நந்தீஸ்வரரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நந்தி பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப அற்புதம். உங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கோவில், அதை வந்து முதல்ல நந்தியை வழிபாடு செஞ்சுட்டு தான் சிவனை வழிபாடு செய்யணும். அப்போ தான் நம்ம வந்து நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கிடைக்கும். அதனால் நந்தீஸ்வரரை நீங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரர் வேண்டிங்க. அப்படி இல்லைனா ஒரு முறையாவது நீங்கள் திருமலைப்பாடி நந்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இது அரியலூர் பக்கம் இருக்குது. காலை ஃபோட்டோவை வந்து வீட்டில் வச்சு நீங்கள் அப்பப்போ பார்த்துட்டு வாங்க. அடுத்தது பத்தரை கரணம். பத்தரை கரணம் என்பது கேதுவை அதிபதியாக கொண்ட கரணம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கோழி தான் வந்து இதுக்கான பறவை. ஸோ கோழியை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், அடிக்கடிக்கு பார்க்கலாம். வீட்டு பக்கமே கூட இருக்கும் சில விடுங்களில்.
வேறு வில்லேஜில் இருக்கீங்கன்னா கோழியை அடிக்கடிக்கு பார்க்கலாம். அந்த மாதிரி கோழியை சேவலை நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்க நல்ல பலனை ஏற்படுத்தும். இதுக்கு வந்து கோவில் வந்து திருச்செந்தூர் முருகன், நீங்கள் வந்து முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க, அற்புதமான பலனை ஏற்படுத்தும். முருகப்பெருமானுக்கு முடிஞ்சால் ஒவ்வொரு வருஷமும் திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே போல் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு காட்டினீங்கன்னு வச்சிங்களேன், அதாவது தான தர்மம் செய்கிறது, கோவில்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கட்டளை நிறைவேற்றுறது, அல்லது வந்து மற்றவர்களுக்கு வந்து கோயிலுக்கு போகிறவர்களுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா நல்ல பலனை ஏற்படுத்தும். ஒரு சான்றோர்களுடைய அறிமுகம் கிடைக்கும், உயர் மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும், குருமார்களுடைய அறிமுகம் கிடைக்கும். ஜீவசமாதிக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க, அல்லது மகான்களுடைய சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வரீங்கனாலையும் இந்த கேதுவுடைய கரணம் ஆக்டிவேட் ஆகும். அதனால் உங்களுக்கு பணம் வந்து நிறையவே வரதுக்கான வாய்ப்பு உண்டு, தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். அதே போல் வந்து அடுத்தது சகுனி கரணம். இந்த சகுனி கரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்க சனியை அதிபதியாக கொண்ட ஒரு கரணம். இந்த சகுனி கரணத்துக்கு வந்து காகம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பறவை, இந்த காகத்துக்கு உணவு வச்சுட்டு சாப்பிட்றது, சனிக்கிழமை தோறும் காகத்துக்கு உணவு வச்சுட்டு சாப்பிட்றது, விரதம் இருந்து சாப்பிட்றது, அமாவாசை நாட்களில் காகத்துக்கு உணவு வச்சுட்டு சாப்பிட்றதுலாம் நல்ல பலன்களை ஏற்படுத்தும். முடிந்தால் ஒரு முறை போயிட்டு திருநள்ளாறு தர்ப்பணேஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, சகுனி கரணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னாக. அடுத்தது சதுஷ்பாதம். இந்த சதுஷ்பாதம் கரணம் என்பது குருவை அதிபதியாக கொண்ட ஒரு கரணம். இந்த கரணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னாக்க நாய் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு கரண விலங்கு. இந்த நாய்க்கு எதுவும் தொல்லை கொடுக்காமல் இருக்கணும். பத்தரை கரணத்தில் பிறந்திருக்கீங்கனாக்க கோழியை சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது, நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் இந்த சதுஷ்பாதம் கரணத்தில் பிறந்திருக்கீங்கனாக்க நாயை துன்புறுத்தக்கூடாது, நாயை வளர்க்கலாம், அல்லது நாய் ஃபோட்டோவாவது வச்சுக்கிட்டு அப்பப்போ பார்த்துட்டு இருக்கலாம், அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவேஷனை ஏற்படுத்தும். இதுக்கு கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சேந்திரம் பாலபுரம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க மயிலாடுதுறை வந்து குற்றாலம் ஊர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து சேந்திரம் பாலபுரம் என்ற இடத்துல வந்து பைரவர் வழிபாடு தான். இங்கே ஒரு பைரவர் இருக்குது, நீங்கள் வந்து பைரவரை வணங்கலாம். இவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னாக்க நீங்கள் பைரவர் வந்து உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய காலபைரவர் கோயிலுக்கு போகலாம், பைரவர் வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பை தரும், வீட்டிலேயே கூட வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். அடுத்தது நாகவம் கரணம். இந்த நாகவம் கரணம் வந்து ராகுவுடைய கரணம். இந்த நாகவ கரணத்துக்கு வந்து விலங்கு எதுனாக்க பாம்பு தான். ஸோ இந்த புத்து இருக்குது, பாம்பு புத்து இருக்குன்னா அதுக்கு நீங்கள் பால் விட்டு அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கோவில் பார்த்தீங்கன்னாக்க நாகராஜா, இது வந்து நாகர்கோவிலில் இருக்குது, நாகராஜா ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா அரச மரத்தடியில் நாகர் செல்லை இருக்கும், ஒரு புத்துக்கு பக்கத்தில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோவில் இடத்துல போயிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு நாகர் சிலைக்கு போயிட்டு பொங்கல் வச்சு நாலு பேர் கொடுத்துட்டு நீங்கள் படைச்சிட்டு வந்தீங்கனாக்க உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிம் சுக்குணம். இந்த கிம் சுக்குணம் கரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து புழு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு இதுக்கு சொல்லப்பட்ட ஒரு உயிரி. இந்த புழுவுக்கு வந்து நம்ம எந்த தீங்கும் பண்ணக்கூடாது, மண் புழு இதெல்லாம். புழு ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கலாம், அல்லது லைவாக கூட வில்லேஜில் இருந்தீங்கன்னா புழுவை பார்க்கலாம், நல்லதை ஏற்படுத்தும். இந்த கிம்சுக்குண கரணத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். ஸ்ரீரங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தன்வந்திரி, ஸ்ரீரங்கம் போயிட்டு தன்வந்திரி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த நமக்கு வந்து நாம யோகங்கள் ரொம்ப முக்கியம். நாம யோகங்கள் அப்படின்னாக்க இப்போ சிவ யோகத்தில் நான் பிறந்திருக்கேன், இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட யோகத்தில் ஒருத்தர் பந்திருப்பார், அதிகண்ட யோகத்தில் ஒருத்தர் பந்திருப்பார், வியாதிபாத யோகத்தில் ஒருத்தர் பந்திருக்காங்கன்னா அவங்களுடைய லைஃப் அதுக்கு தகுந்த மாதிரியும் சில விதி வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். கரணம், திதி, நாம யோகங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய விதியை சொல்லக்கூடியது, நம்ம விதியோட சூட்சமங்களை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன செய்யலான்னா, இப்போ எந்த ஒரு திருமணம் செய்கிறீங்க அப்படின்னாலையும் நீங்கள் வந்து இந்த நம்ம வந்து முகூர்த்த நேரம் மட்டும் பார்க்குறோம், அல்லது சந்திராஷ்டமம் இருக்கான்றது மட்டும் பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் மட்டும் பார்க்காம அடிஷ்னலாக வந்து என்ன நாம யோகம் அன்னைக்கு போகுது, அந்த டைமில் என்ன நாம யோகத்தில் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துங்க. வியாதிபாத நாம யோகத்தில் நீங்கள் திருமணம் செஞ்சீங்கனாக்க குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வரும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து நமக்கு சௌபாக்கிய நாம யோகத்தில் பண்ணுறீங்க, சிவ நாம யோகத்தில் பண்ணுறீங்க அப்படின்னாக்க திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவில் நான் சொன்னேன், இந்த கரணநாதனை வழிபாடு செய்கிறதுனால பண ஈர்ப்பு எப்படி ஏற்படும், நம்ம தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும், பணம் வரும் என்பதை பற்றி நான் இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். முடிஞ்சாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைனா உங்கள் இல்லத்திலேயே வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க, அது வந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும்.
ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.